விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேசில் இணைந்திடுங்கள். சந்திரயான் மூன்றின் லேண்டர் இறங்கிய பகுதி சிவசக்தி என்று அழைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள நிலையில் உலக நாடுகள் நிலவில் எந்தெந்த பகுதிக்கு பெயர்கள் வைத்துள்ளன, அவை என்ன என்று பார்க்கலாம். நிலவில் உள்ள பள்ளங்கள், மேடுகள், மலைகள், கடல் இருக்கலாம் என அறியப்படும் பகுதிகள் படுகைகளுக்கு 1651 ஆண்டு முதல் பெயர் வைக்கும் பழக்கம் உள்ளது. நிலவில் உள்ள இடநிலை தரவுகளை தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த பெயர்கள் ஒவ்வொரு நாட்டினராலும் வழங்கப்படுகின்றன. சந்திராயன் 3 விண்கலத்தின் லேண்டர் நிலவின் தென்பகுதியில் போகுஸ்லாவ்ஸ்கி மற்றும் மன்சினஸ் பள்ளத்தாக்கு அருகே தரையிறங்கியது. போகுஸ்லாவ்ஸ்கி மன்சினஸ் என்பது ரஷ்யா வைத்த பெயராகும். நிலவில் தற்போது லேண்டர் தரையிறங்கியுள்ள பகுதி சிவசக்தி என அழைக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அதேபோல 2019 ஆண்டு சந்திராயன் 2 விழுந்த இடம் திரங்கா, அதாவது மூவர்ண கொடி என அழைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சிஸ்கோ மரியா கிரிமால்டி என்பவரால் நிலவின் நவீன வரைபடம் வரையப்பட்ட நிலையில் அவர் பெயரில் ஒரு பள்ளம் உள்ளது. நிலவில் மிகப்பெரிய விட்டம் கொண்ட மலை 70 கிலோமீட்டர் அளவிற்கு பெரியது. 1810 இதை தொலைநோக்கியால் கண்டறிந்த ஜெர்மனி வானியலாளர் ரம்கர் பெயர் இந்த மலைக்கு சூட்டப்பட்டுள்ளது. அதே போன்று நிலவில் 7.9 கிலோமீட்டர் உயரம் கொண்ட மிகப்பெரிய சிகரத்துக்கு மோன்ஸ் கனாவுக்கு என்கிற ஆப்பிரிக்க பழங்குடி ஆண் பெயரை நாசா சூட்டியது. நிலவில் விண்கற்களால் ஏற்பட்ட 542 கிலோமீட்டர் கொண்ட மிகப்பெரிய பள்ளம் வாலிஸ் ஸ்னெஸ்லியஸ் என அழைக்கப்படுகிறது. இது புராதன லத்தீன் கதாபாத்திரத்தின் பெயராகும். புளூட்டோ, கெப்ளர், அரிஸ்டாட்டில், கோப்பர் நிக்கல் உள்ளிட்ட அறிவியல் ஆய்வாளர்களின் பெயரில் நிலவில் பள்ளத்தாக்குகள் உள்ளன. நிலவில் உள்ள ஆசை கடல் என அன்போடு அழைக்கப்படும் பகுதிக்கு மாரே தேசிடெரே எனும் லத்தீன் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நிலவில் மாரே என தொடங்கும் லத்தீன் பெயரில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட பள்ளத்தாக்குகளும் 10க்கும் மேற்பட்ட மலை முகடுகளும் உள்ளன. இவை அனைத்தும் ஐரோப்பிய மொழிகளின் செம்மொழியான லத்தீனில் வைக்கப்பட்டுள்ளது. மலை முகடுகள், பள்ளத்தாக்குகள், படுகைகள், சமவெளிகள் காணாமல் போன கடல் பகுதிகள் என 1000 இடங்களுக்கு மேல் நிலவில் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நிலவில் உள்ள பகுதிகளை கண்டறிவதற்கும் அதை அச்ச தீர்க்கரேகை அடிப்படையில் நிலைப்படுத்துவதற்கும் தொடர்ச்சியாக பெயர்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 20 ஆண்டுகளில் நிலவை ஆர்வத்தோடு ஆய்வு மேற்கொண்டு வரும் அமெரிக்கா, இந்தியா, சீனா, ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் நிலவில் உள்ள இடங்களுக்கு பெயர் சூட்டி வருகின்றன. இந்திய இயற்பியலாளர் சர் சி வி ராமன் பெயரில் பள்ளத்தாக்கு ஒன்றிற்கு உலக நாடுகளால் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்திய வானியலாளர் சந்திரசேகர் பெயரிலும் முகடுகள் உள்ளன. சந்திராயன் ஆர்பிட்டரிலிருந்து இம்பேக்டர் நிலவின் மேல் பகுதியில் விழுந்த இடம் ஜவஹர் ஸ்தல் என இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நேருவின் பிறந்த நாளான நவம்பர் 14 இம்பேக்டர் நிலவின் மேற்பகுதியில் விழுந்ததால் அவரின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ந பால வெற்றிவேல். விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேசில் இணைந்திடுங்கள்.